இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். சிவகுமார் அகமத் ஜாகித் விவகாரத்தில் அன்வர் பாகுபாடு. துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமத் ஜாகித் அமிரி, மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் விவகாரத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாகுபாடை காட்டி வருவதாக பிரசத்து கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அகமத் ஜாகித் சிவகுமார் மீதான விசாரணையில் பிரதமர் வேண்டியவர்கள் என்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருவது நிரூபிக்கப்பட்டுள்ளது என பிரசத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இட்ரிஸ் கூறினார். ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சியில் பிரதமர் வேண்டியவர்கள் என்ற அணுகுமுறையை கடைபிடித்து பாகுபாடு காட்டி வருவதாக அவர் சொன்னார். அன்வாரின் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான நடவடிக்கையில் அரசியல் எதிரிகளை மட்டுமே உள்ளடக்கி இருக்கிறது, ஆனால் அரசாங்கத்தில் உள்ள நண்பர்களை அல்ல என அவர் தெரிவித்தார். சிவகுமார் விசாரணைக்கு மட்டுமே உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் மீது குற்றம் சாட்டப்படவில்லை என்பதால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அன்வர் கூறினார். அதேவேளை அகமத் ஜாகித் அமிடி 47 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கும் அதேவேளை அவர் நாட்டின் துணை பிரதமராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றார் அவர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சிவகுமார் மீது விசாரணை மட்டுமே செய்துள்ளதால் அவர் விடுமுறையில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அன்வாரின் அறிக்கைக்கு ரசாலி இவ்வாறு பதில் அறிக்கை வெளியிட்டார். அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு நிறுவனம் தொடர்பான விசாரணையில் சிவகுமார் விடுமுறையில் செல்ல தேவையில்லை என பிரதமர் கூறியதாக நேற்று ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்தது. இதனிடையே அன்வாரின் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சி மக்களை குருடாக்கும் சொல்லாட்சி என ரசாலி குற்றம் சாட்டினார். ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்திற்கான எதிர்ப்பு என்பது அரசியல் எதிரிகளுக்கு மட்டுமே என குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் அது அரசாங்க தரப்பில் உள்ள அரசியல்வாதிகளை பாதிக்கிறது என்றால் அது அவதூறாக கருதப்படுவதாகவும் ரசாலி தெரிவித்தார். சைட் ஸ்டாடி கொரியா சுவிட்சர்லாந்து செல்ல அனைத்துலக கடப்பிதழை கோரினார். அடுத்த மாதம் தென்கொரியா சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கும் அனைத்துலக மாநாட்டில் கலந்து கொள்ளும் வகையில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹமானுக்கு தற்காலிகமாக அனைத்துலக கடப்பிதழை வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமத் அரிஃப் அலி, சைட் சாடிக்கின் வழக்கறிஞர் லிம் வெய் ஜாய்டின் வாத தொகுப்புகளை செவிமெடுத்த பின்னர் நீதிபதி டத்தோ அசார் அப்துல் ஹமீத் இந்த முடிவை தெரிவித்தார். எனினும் மே 20 அவர் நாடு திரும்பியதும் அவர் தனது அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மூடா கட்சி தலைவரான சைட் சாடிக் வரும் மே 1 முதல் மே 6 வரை தென்கொரியாவிற்கும் பின்னர் மே 15 முதல் மே 19 வரை சுவிட்சர்லாந்துக்கும் பயணம் செய்ய உள்ளதாக சைட் சாடிக்கின் வழக்கறிஞர் லிம் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். சைட் சாடிக்கின் அனைத்துலக கடற்பிதழை பெறுவதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆடம்பர அடுக்குமாடிக்கு சென்ற 3 கார்கள் ரகசிய கேமராக்களின் ஒளிப்பதிவை தேடுகிறது MACC. சைபர் ஜெயாவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடிக்கு 3 கார்கள் சென்ற ரகசிய கேமராவின் ஒளிப்பதிவை சம்பந்தப்பட்ட தரப்பினர் எங்களிடம் ஒப்படைக்குமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதில் 2 கார்கள் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நம்பத்தக்க வட்டாரம் கூறியதாக ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் மனிதவள அமைச்சரின் 2 மூத்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்நிய நாட்டு தொழிலாளர்களை தருவிப்பதில் நிகழ்ந்த 9,70,00,000 ரிங்கிட் ஊழல் விவகாரத்தின் ஒரு பகுதியாகும் என நம்பப்படுகிறது. இது தொடர்பான விசாரணையில் அந்த 3 கார்களும் உள்ளடக்கி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், புரோட்டோன் பெருடானா, மிஷிபிசி அவுட்லேண்டர் 4 இயக்க வாகனங்கள்,
கடந்த 6/3/2023 தேதி முதல் 7/3/2023 தேதி வரையிலும் 7/4/2023 தேதி முதல் 8/4/2023 தேதி வரையிலும் அந்த ஆடம்பர அடுக்குமாடிக்குள் சென்ற இரகசிய கேமராவின் ஒளிப்பதிவை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கோரியுள்ளது. மெர்சடிஸ் பென்ஸ் காரும் மிஷிபிசி அவுட்லேண்டர் வாகனமும் மனிதவள அமைச்சர் சிவகுமார் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த புரோட்டோன் பிரடானா கார் யார் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை. இந்த 3 கார்களின் இரகசிய கேமரா ஒளிப்பதிவை கோரிய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அதனை இன்றைக்குள் தங்களிடம் ஒப்படைக்கும்படியும் சைபர் ஜெயாவில் உள்ள அந்த ஆடம்பர அடுக்குமாடியின் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து மனிதவள அமைச்சரின் அலுவலகத்தையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தையும் தொடர்பு கொள்ள முயன்ற போது அது தோல்வியில் முடிந்தது. இவ்விவகாரம் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தனது விசாரணையை முடக்கிவிட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்தன. மத்தியஸ்தர் மூலமாக மனிதவள அமைச்சின் மூத்த அதிகாரிகளிடம் வழங்கப்பட்ட அந்த ரொக்க பணம் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாகவும் ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. மனிதவள அமைச்சரின் அலுவலகம் வீட்டை சோதனையிட்ட போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என அந்த பத்திரிகை கூறியுள்ளது. வாக்குமூலம் பெறுவதற்காக மனிதவள அமைச்சர் மீண்டும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் அழைக்கப்படுவார் என்பதையும் அது நிராகரிக்கவில்லை எனவும் அச்செய்தி கூறியது. கடந்த வேளக்கிழமை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சில் அதிரடி சோதனையை மேற்கொண்ட போது அதன் மூத்த அதிகாரி ஒருவர் முதலில் கைது செய்யப்பட்டார். மறுநாள் மேல் விசாரணைக்காக அமைச்சரின் தனி செயலாளர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். மேல் விசாரணைக்காக அவர்கள் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு நேற்று விடுவிக்கப்பட்டனர். இவர்களை தவிர்த்து 9,70,00,000 ரிங்கிட் ஊழல் விவகாரத்தில் ஈப்போவை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். மனிதவள அமைச்சில் பணிபுரியும் தனி நபர்கள் உட்பட அதன் தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் மீதும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நேற்று காலை மனிதவள அமைச்சரிடம் வாக்குமூலம் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. கர்ப்பம் தரித்தால் வேலை இல்லை. சிங்கப்பூரில் வேலை செய்யும் வெளிநாட்டு வீட்டு பணிப்பெண்கள் கர்ப்பம் அடைந்தால் அவர்கள் சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்படுகின்றனர். அது மட்டுமன்றி வேலை பெர்மிட் நிபந்தனையை மீறியதாக அவர்கள் மீண்டும் அந்த குடியரசுக்கு வந்து வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வீட்டு பணிப்பெண்கள் கர்ப்பம் அடைந்திருந்தால் முதலாளிகள் அது பற்றி அதிகாரிகளிடம் அவசியம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற கடுமையான விதிமுறை சிங்கப்பூரில் உள்ளது. சில முதலாளிகள் இந்த விஷயத்தில் மௌனமாக இருந்தாலும் அவர்களின் வீட்டு பணிப்பெண்கள் 6 மாதத்திற்கு 1 முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதால் அவர்கள் கர்ப்பமாக இருப்பது கண்டறியப்படும். இதனால் சிங்கப்பூரில் வேலை செய்யும் வெளிநாட்டு பெண்கள் சிக்கலை எதிர்நோக்கி உள்ளனர். கர்ப்பம் தரிக்கும் பட்சத்தில் அதனை அப்படியே விட்டு விடுவதா, கருவை கலைத்து விடுவதா என்ற குழப்பத்திற்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றனர். நானும் இது போன்ற நிபந்தனையால் பாதிக்கப்பட்டேன் என பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த வென்னி என்ற வீட்டு பணிப்பெண் கூறினார். என்னுடைய முதலாளி என் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டதால் நான் 2 மாத கர்ப்பமாக இருக்கும் போதே என்னை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பி வைத்து விட்டார். இதனால் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சிடம் நான் கர்ப்பமடைந்த தகவலை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது என அவர் தெரிவித்தார். நான் பிலிப்பைன் சென்று குழந்தையை பிரசவித்த பிறகு மீண்டும் சிங்கப்பூர் திரும்பி வந்து வேலை செய்தேன் எனவும் அவர் கூறினார். ஆனால் அவருக்கு கிடைத்த முதலாளி போல் மற்ற வீட்டு பணிப்பெண்களுக்கு கிடைப்பதில்லை. சிங்கப்பூரில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டுமே என்பதற்காக பல வெளிநாட்டு பணிப்பெண்கள் இந்தோனேஷியாவில் உள்ள பாத்தாம் தீவுக்கு சென்று சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு செய்கின்றனர். இந்தோனேஷியாவை பொறுத்தவரையில் மருத்துவ அவசர காரணங்களுக்காகவும் வயிற்றில் வளரும் கரு பாதிப்பை கொண்டிருந்தாலும் அல்லது அது ஆபத்தான நிலையில் இருந்தாலும் கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. பாத்தாமில் சட்டவிரோத கருக்கலைப்பு அதிகம் நடப்பதால் ஒரு டாக்ஸி ஓட்டுநர் கூறியதாக அண்டர் கவர் ஆசியா ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. பாத்தாம் தீவில் கருக்கலைப்பு செய்ய குறைந்த செலவே ஆகிறது என்பதால்
வீட்டு பணிப்பெண்கள் அங்கு சென்று அதனை செய்து கொள்கின்றனர். சிங்கப்பூரில் கருகலைப்புக்கு 750 சிங்கப்பூர் டாலர் செலவாகிறது. மலேசிய நாணய மதிப்பில் 1481 ரிங்கிட் ஆகும். 2019 தொடங்கி 2021 வரைக்காக சராசரியாக 170 அந்நிய வீட்டு பணிப்பெண்கள் கர்ப்பம் அடைந்திருப்பது கண்டறியப்பட்டதாக மனிதவள அமைச்சு கூறியிருக்கிறது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.